களவும் கற்று மரதானே. ஸோ நான் எதுக்கும் அடிக்டட் இல்லை. அருமை உள்ளங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். கொரோனா காலத்தில் கொரோனாவை பார்த்து எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கோம். கொரோனா வந்தால் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே பல பேத்துக்கு காய்ச்சல் வந்துடுது. காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் ஐயோ இது ஒருவேளை கொரோனாவாக இருக்குமோன்னு சொல்லி இன்னும் பயந்து போய் மற்ற வியாதிகள் எல்லாம் உள்ளே வாங்கிக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மொத்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். மொதல் வந்து பயம். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை நீங்கள் போக்கிட்டாலே உங்கள் வியாதி போச்சு. இப்போ நமக்கு இருக்கிறது வந்து பயம். இந்த பயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த படத்துடைய பெயர் விவாரியம். Creepy little mutant. இந்த மாதிரி ஒரு பயம் கலந்த வாழ்க்கையா ஒரு கப்பலுக்கு வந்து ஒரு சம்பவம் நிகழுது. ரொம்ப ஒரு அப்ச்ராக்டான தாட்டு, ரொம்ப ஒரு அப்ச்ராக்டான தாட், வித்தியாசமாக, கிறுக்குத்தனமாக, கேணத்தனமாக, குதர்க்கமாக, எதனாலும் சொல்லிக்கலாம், நமக்கு புரியாது அப்படிங்கிற விஷயத்தை எப்படினாலும் சொல்லிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட்டை வந்து படமாக்கியிருக்காங்க. ஒரு லூப்பில் போய் நம்ம மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும், அதாவது ஒரு லூப் அப்படின்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் கடைசியில் அந்த சாத்தான்கிட்ட போயிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த சாத்தானை வந்து ஒரு லூப்பில் மாட்ட வச்சிருவார். டைம் பேலன்ஸ், டைமோடைய கேம் அது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறதே திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இப்போ நான் சொல்கிறதே நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேன், இப்போ நான் சொல்கிறதே நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கை பூரா நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சிந்தனை தான் இந்த படம் விவாரியம். விவாரியத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தாக்கா மொத்தமே ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் வருது. இந்த 5 கேரக்டர்ஸில் 2 லீட் ரோல்ஸ், 2 லீட் கேரக்டர்ஸ், ஒரு பையன், ஒரு பொண்ணு. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஒரு லூப்பில் மாட்டிக்கக்கூடியவங்க அங்கே வந்து வாழ்கிறாங்க, அங்கே வாழ்ந்து ஒரு பிள்ளையை வளர்க்குறாங்க. இதுதான் அந்த கதை, அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து எந்த அளவுக்கு கிறுக்குத்தனமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் போய் பார்த்தா தான், இந்த படத்தை நீங்கள் தேடி பார்த்தா தான் உங்களுக்கு அது ஐயா எப்பா என்னடா அது அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு போவோம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே, ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், ஆக்டிங் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எரிச்சல் அடைய செய்யுது. என்னடா அது, என்னடா இப்படி நடக்குது. அதில் வந்து ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப சுலபமாக நம்ம அந்த கேரக்டர்களுக்குள்ளே போயிடுறோம். ரொம்ப உள்ளே போயிட்டு என்னடா இது இப்படி நடந்தால் எப்படி ஒருத்தன் வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுருது. அதில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த பொண்ணு வந்து ஒருத்தனை விரட்டி போவாள். அவன் என்ன செய்வான், ஒரு ட்ரைனேஜ், ஒரு பிளாட்ஃபார்த்தை தூக்கி உள்ளே போயிருக்கான். என்னடா உள்ளே போயிட்டான், அது இப்படி எப்படி அப்ச்ராக்டான தாட்டு, ஃபிக்ஷனலான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அதை யோசிச்சிருக்கக்கூடிய அந்த மைண்ட் வந்து அந்த அளவுக்கு அப்படியே பின்னி பழஞ்சிருக்கு, கயகயகன்னு இருக்கு. இந்த இந்த மாதிரியான ஒரு சிந்தனை எப்படி வரக்கூடும்? டேரக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனை எப்படி வரக்கூடும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட வந்து ஸ்கீசோஃபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீசோஃபீனியான்னு ஒரு வியாதி இருக்குது, ரொம்ப அருமையான வியாதி. இந்த வியாதியை ஏன் அருமைன்னு சொல்கிறேன்னா, இந்த வியாதி வராதா, இந்த இது வந்து வியாதின்னே தெரியாமல் பல பேர் இந்த வியாதியில் சுற்றிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஞ்சா இருக்கிறோம் அப்படின்னா, கஞ்சா இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும், சரக்கடிக்கிறவங்களுக்கு ஆகட்டும், எந்த விதமான சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து ஹலோசினேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஹலோசினேஷன் சொல்லிட்டு மெடிக்கல் டேர்மில் சொல்லப்படுறது வந்து நம்ம மக்களுக்கு அது தெரியாது. ஹலோசினேஷன் ஒன்றும் தெரியாது, அது என்ன, யாரோ கூப்பிட்ற மாதிரி, யாரோ பேசுகிற மாதிரி, எதுவுமே இல்லாத இடத்துல யாரோ நிற்கிற மாதிரி, இந்த மாதிரியான சிந்தனைகள், ஏதோ ஒரு வாடை வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, கையில் காலில் ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹலோசினேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹலோசினிட்டிக் தாட்டாக தான் இந்த படம் வந்து இருக்குது. இந்த டேரக்டருடைய ஹலோசினிட்டிக் தாட் தான் படமாக மாறி இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 50 நாள் ட்ரிப்பு போயிருந்தேன். அது என்ன அப்படின்னா, சும்மா எக்ஸ்ப்ளோர், என்னையே நான் தேடணும் அப்படின்றதுக்காண்டி கிளம்பி போயிட்டேன். இங்கேருந்து நேபாள் வரைக்கும் போனேன். பங்களாதேஷ், பூட்டான் வழியாக நேபாளுக்குள்ளே போய் காட்மாண்டுவில் போய் அங்கே முடிச்சுட்டு திருப்பி கிளம்பி வந்துட்டேன். ஸோ அப்படிப்பட்ட என்னுடைய ட்ரிப்பில்
பங்களாதேஷ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலில் பாங் சாப்பிட்டேன். ஸோ அந்த பாங் சாப்பிட்ட அந்த நேரத்தில் எனக்கு நான் ஒரு லூப்பில் இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னடா அது ஒரு மாதிரி இருக்க வித்தியாசமாக இருந்துச்சு. அது ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரில. என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, உண்மையிலேயே சொல்லப்போனால் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அதுலேருந்து வெளியே வந்தேன். அது வந்து பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்றத என்னால் சொல்ல முடியல. என்ன அப்படின்னா, பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு, பஸ்ஸு போயிட்டுருக்கு. நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு பில்லர் கிராஸ் ஆகி போகுது, பஸ்ஸு போயிட்டுருக்குல்ல. இப்படி திரும்பி பார்க்குறேன், பஸ்ஸு அந்த பில்லர் கிராஸ் ஆகி பின்னாடி போயிட்டு இந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு. இங்கிட்டு பார்க்குறேன், கண்டக்டர் நிற்கிறாரு, கண்டக்டர் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு, பின்னாடி எல்லாம் மக்கள் இருக்காங்க, பஸ்ஸு ஃபுல்லாக ஆள் இருக்கு. மறுபடியும் வெளியே பார்க்குறேன், பார்த்தா மறுபடியும் ஒரு பில்லர் போகுது. என்னன்னா மறுபடியும் பில்லர் போகுது அப்படின்னு தேடி பார்க்குறேன். இப்போ போயிடுச்சு, அதோட சல்லுன்னு போயிருச்சு. இங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறது, இங்கிட்டு பார்த்தா அதே கண்டக்டர் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரே ஆள்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா ஒரே மாதிரி மறுபடியும் நடக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு யோசிச்சு நான் ஓடிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் திரும்பி வெளியே பார்க்குறேன், பார்த்தா மறுபடியும் ஒரு பில்லர் போகுது. இங்கிட்டு திரும்பி பார்க்குறேன், கண்டக்டருக்காக வாங்கிட்டு இருக்காரு, அதே ஆள்கிட்ட அதே மாதிரி காசை வாங்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னடா அது மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்ததே இல்லையே, மறுபடியும் நான் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கிட்டு பார்க்குறேன், இங்கிட்டு இந்த பில்லர் போகுது, இங்கிட்டு பார்க்குறேன், இவன் நிற்கிறேன், சரி இதை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் மூளைகிட்ட சொல்லி சரி மாற்றி பார்ப்போன்ட்டு வெளியே எதுவும் பில்டிங் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை பார்க்குறேன். ஓகே இந்த பில்டிங், இந்த பில்டிங் மறுபடியும் வருதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கீழே பார்க்குறேன், பில்லர் போகுது. திருப்பி இவனை பார்க்குறேன், இவன் நிற்கிறான். திருப்பி மறுபடியும் அந்த பில்டிங் இருக்கான்னு பார்க்குறேன், பில்டிங் இருக்குது. ஐயோ எப்பா என்ன என்னடா அது அப்படியாகி போச்சு. இதில் ஒரு கட்டம் வரைக்கும் தான் என்னால் அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம உண்மையிலே இந்த உலகத்தில் தான் இருக்குமா, இல்லை இந்த உலகத்தை தாண்டி வேற எங்கிட்ட போயிட்டோமா, நம்ம நல்லா தான் இருக்கோமா, இல்லை கிறுக்கு பிடிச்சி போச்சா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிந்தனைகள். ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அது அது என்ன களமும் கற்றும் மர தானே. ஸோ நான் எதுக்கும் அடிக்டட் இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது அது ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. ஸோ இந்த படத்துலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் எதிர்பார்த்தல இந்த படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொழுதுபோக்காக த்ரில்லர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாலியாக பாருங்கள். ரொம்ப அப்ட்ராக்டான ஒரு ஸ்டோரி, ரொம்ப பிளாங்காக இருக்கும், ரொம்ப பிளாங்காக இருக்கும், லைஃபே பிளாங்காக இருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு அப்படியே வெறி ஆகி போய் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி போய் என்னடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படம் முடிவு உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த படத்தை ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, எந்த எவ்வளோ அழகாக இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ஃபிக்ஷனல் ஸ்டோரி, அதில் வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஃபிக்ஷனல் ஸ்டோரி, ஆனால் அவ்வளோ தெளிவாக இருக்குது படம். அதுக்காண்டி தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்கு பிஜி ரிவியூஸ்லேருந்து தர ரேட்டிங் 10க்கு 6 சொல்லி தரலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை